அதுதான் நடக்காது. இன்னைக்கு உங்க தெய்வம் தேவையே இல்லை. அரண்மனையில அமக்கரமான சாப்பாடு. வீர தங்கச்சியா? இல்ல, இளவரசிக்கு குழந்தை பிறந்தையோ. குழந்தைன்னா குழந்தை, தங்க விக்கிரம் மாதிரி ஒரு குழந்தை, தெய்வ கரை அப்படியே சொட்டு. குழந்தைய பத்தி நீ பேசுறியா? உனக்கு வெக்கம் இல்ல? அங்க பாருங்க, தங்க விக்கிரகம், இங்க ஒரு தகர விக்கிரகம். இதுக்கு மேல நான் என்னடி பண்ண முடியும்? ஒரு கோவில், ஒரு குளம், ஒரு புளிய மரம், ஒரு இது, ஒரு அது, எல்லாத்தையும் குனிஞ்சு குனிஞ்சு சுத்தித்தான் பார்த்தேன். அது மட்டும் போதுமா? புளிய மரத்தை சுத்தமா பிசாசுதான் பறக்கும். ஒருவேளை உங்க அப்பா சுத்தி இருப்பாங்க. இருக்கும், இருக்கும். என்ன இருக்கும் சொல்லுங்க. தெரியாதவா சொல்லிவிட்டேன். பஞ்ச வரணும் என்ன பதறாத. உன் ஜாதகப்படி உனக்கு புத்திர பாக்கியம் பத்து. அப்ப நான் தான் மலடுங்கறியா? நான் தான் முந்தா நாள் வந்தவ. இந்த நெல்ல வரல வந்து ஒரு மாவாங்காச்சே, அந்த பத்துல ஒன்னாவது இங்க கத்துச்சா? ஆமாண்டி, நான் நெல்லு இப்ப பாக்கு. ஆமா, நல்லா கேப்பேன். இத்தனை வருஷமா சம்சாரம் பண்றியே, ஒரு நாளாவது சாம்பலை திணறுப்பியா? ஒரு மாங்காய முடிஞ்சிருப்பியா? ஆண்டி, இந்த ஆளு வெளியே இருந்து வந்ததும் அது சின்னவனே அப்படின்னு எல்லாத்தா கூப்பிடுறாரு. ஏன்கிட்ட கொஞ்சுறாரு, ஏன்கிட்ட கொலாவுறாரு, ஓவர்த்தா கொஞ்சுறாரு, ஓவர்த்தா கொலாவுறாரு. ரெண்டு பேரும் அரைக்குள்ள போறீங்க, முடிக்கிறீங்க. எனக்கு எல்லாருமே கேக்குறேன், நீ ஒரு நாள் சின்னவளே சின்னவளே, வாங்க வாங்க வாங்க. என்ன ஐயா கத்திக்கிட்டா வர்ற? என்ன விஷயம் இங்க? ஐயா மூணாவது சின்ன சிறுக்கி. சிறுக்கிய விடு, எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னீங்களே. இனிமே பாருங்க. இனிமே புதுசா என்னத்தை பாக்குறது? இத பாரு, சாதாரண பையன், விஷயம் உள்ள பையன். இது கூட விஷயம் இருக்கு? முக்காலமும் உணர்ந்த ஞானி கொடுத்த பையன். இதுல இருக்கிற விபூதிய நெத்தியில பூசிக்கிட்டீங்கன்னா பெருசும் சிறுசுமா நூறு குழந்தைய பெத்துக்குவீங்க. ஆமா, இது திருதராஷ்டிர திருநீர் ஆச்சே. இந்தாங்க இந்தாங்க. உன் கையால நெத்தியில பூசி விடியா? முதல்ல எனக்கு பூசியா? பூச்சிக்க அலைவியா? எல்லாத்துக்கும் அலைவீங்களே. வாங்க இப்படி. இது நிறைய மிச்சம் இருக்குது, என்ன செய்யலாம்? சரி, வீடு கூறா தூங்குவோம். புத்திர பாக்கியம் பொங்கி வழிய சிவனடியாரா இருக்கவே முடியாது. அந்த மகா மாயாவி ரணதீரன் தான். ஐயோ, இந்நேரம் அரண்மனையில என்னென்ன விபரீதம் நடந்திருக்குமோ, நான் போய் கவனிக்கிறேன். சின்னவளே பெரியவளே, சின்னவளே பெரியவளே, அண்ணி உனக்கு மட்டுமா? வராமே பார், முட்டைகளா வந்துச்சே, அதனால அந்த கெட்ட வானடி அதான பார்த்தேன். ஐயோ, இவ்வளவு துணியை நான் எப்படி துவைக்க போறேன்? வீட்டு பேய வேற காணோம், நிஜ பேய் வந்துடும் போல இருக்குது. எனக்கு பயமா இருக்குது. ஐயோ, இந்த புள்ள பேர கண்டுபிடிச்சாலும் இந்த வெள்ள பேர கண்டுபிடிக்கவே முடியலையே. அடப்பா, துண்டோட அலைவிட்டானே.
அடுக்கு மூட எங்க இருக்க, இந்த கிறுக்கன் எங்க காணா? இன்னைக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் இந்த இடத்தை விட்டு போறது இல்ல. இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்பா அச்சக்கா பிச்சக்கா, அச்சக்கா முச்சக்கானா, அச்சக்கா பிச்சக்கா, அச்சக்கா முச்சக்கானா, என்ன பிச்சுக்கோ பிச்சுக்கோ பேய் பிச்சுக்கோ. அப்பா ஒரு விதத்துல பேய நம்மளுக்கு உதவி செய்யுது, இத வச்சே நம்ம பொழைச்சுக்கலாம் போல இருக்குது. என்ன தொடாத விட்டுடு, நான் ஓடிடுறேன். நீ ஒரு ஆம்பள கழுத்துல தாலைய கட்டிட்டு விட்டுட்டு ஓடுறேன் சொல்றேன். அடட, நம்ம வீட்டு பேய், நான் காட்டு பேயோ என்ன? ஒண்ணு பயந்தேன். பேய இப்ப என்ன பார்த்தா பேய் மரத்தா இருக்கும். ராத்திரி நடு ஜாமத்துல வந்து எழுப்பி கேப்ப பாரு, கேப்ப கஞ்சி குடுக்கறனா பாரு. எந்திரியா வேலையை பார்க்காம ஊர்ல இருக்க துணி எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்ட, காலகாலத்துல எடுத்து கொடுக்க வேண்டாம். அவங்க அவங்க வீட்டுல வந்து இருக்கிறாங்க. என்னடி எப்படி நம்ம வெளுப்பு? ஆடா பாவி, ஏயா என்னடி நம்ம முன்னால தப்பனா துணி பின்னால தப்பின்னு போகுது? அதானே, ஐயோ அங்க பாரியா, ஐயோ நாட்டாமக்காரர் கொண்டாட்டினுடைய புடவை பறக்குது. ஒட்ட கோபுரத்துல இருந்த பேய் இங்கேயும் வந்துடுச்சு. இப்படி துண்ட கணா துணியை கணும் ஓடியா இருந்தமே, இந்த பேய்கிட்ட கேட்டு மீது துணியை வாங்கிட்டு இருக்கலாம்ல. இப்ப ஊருக்கெல்லாம் என்ன பதில்?